ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டிஎம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கிற நெகிழி தடை, அதாவது பிளாஸ்டிக் பேனை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல பிளாஸ்டிக் அப்படின்னா என்னங்க? பிளாஸ்டிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து பாலிமர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்து நமக்கு இயற்கையாகவும் கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க செஞ்சு ஆர்டிஃபிஷியலாகவும் உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ பிளாஸ்டிக்கை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அது ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான். நமக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக் பேக்ஸு, கடையில் கொடுக்குற இந்த பொருள், ஸ்ட்ராவு, கப்பு, அப்படி இப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டிவி, ஃபோனு, கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் நம்ம போகிற பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு இப்படின்னு எல்லா விஷயத்துலையும் பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக இந்த பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லும்போது இது எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க? பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்துல இருந்து தான் பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணுறாங்க. முதல்ல பிளாஸ்டிக்கை எப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 2019 இருக்கோம. 1800 தான் முதல்ல பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா சில ரேரான சப்ஸ்டன்சஸ் நம்ம டே டு டேல யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்காத சில பொருட்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த ஆரம்பித்தோம். பொதுவாகவே பிளாஸ்டிக் நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியமோட விலை கம்மியாகும் போது பிளாஸ்டிக்கோட விலையும் கம்மியாகும். இதனாலேயே பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணுற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே பிளாஸ்டிக்கை ஒரு புது ஒரு வெர்ஜின் பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணாமல், வெர்ஜின் பிளாஸ்டிக்னா என்னென்னா புதுசாக தயாரிக்கிற பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணாமல் ரீசைக்கிள் பண்ணி வாங்கப்படுற பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி ஆகிற பெட்ரோலியம்லேருந்து 4%, அதாவது 4% ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. சாதாரணமாகவே நம்ம அடிக்கடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பிளாஸ்டிக் பயன்படுத்துறது ரொம்ப கெடுதல், நமக்கு நம்ம படிக்கும் போதுலேருந்து, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து, நிறைய கேம்பெயின்லேருந்து, புக்ஸ்லேருந்து நிறைய பேர் சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது காரணம் என்ன, ஏன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லேருந்து நிறைய டாக்ஸின்ஸ், அதாவது ஒரு பாய்சனஸான சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த பிளாஸ்டிக்கை நம்ம குடிக்கிற பாட்டில்ஸ்லேருந்தும், நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ்லேருந்தும், நம்ம கேரி பேக்ஸ்லேருந்தும் பயன்படுத்துறதுனால அந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் அது நமக்கு கெடுதியாகி நிறைய கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. இதனால தான் ஜென்ரலாக இது மனுஷங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்ற கப்லேயும் நம்ம குடிக்கிறதுலேயும் தான் பிளாஸ்டிக் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்த வேணாம், நம்ம கேரி பேக்ஸை யூஸ் பண்ணலாம், மற்ற பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போடலாம் அப்படின்னு வரும்போதும் நம்ம கடலில் தூக்கி போடுற இந்த மாதிரி பிளாஸ்டிக்கான விஷயங்கள்லாம் திருப்பி அந்த மீன் சாப்பிட்டு அந்த மீனை இந்த மாதிரியான நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்லாம் அந்த மீனை திருப்பி சாப்பிடும்போது அந்த டாக்ஸின் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே வருது. இது ஒரு ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிளாஸ்டிக்கோட டாக்ஸின்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் போது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பேனுங்கிற பிரச்சனைக்குள்ளே வருவோம். ஜனவரி 1st பிளாஸ்டிக் பேன் பண்ணப்படுது அப்படின்னு முதல்வர் எடப்பாடி அவர்களால் ஒரு திட்டம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும்தான் தடை பண்ணியிருக்காங்க. 100% மொத்தமே 5-7% பிளாஸ்டிக் பொருட்களை, குறிப்பிட்ட சில பிளாஸ்டிக் பொருட்களை தான் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. இப்போ வணிகர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பிளாஸ்டிக் மட்டும்தான் தடை பண்ணியிருக்கீங்க, இந்த MNC கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வர பொருட்கள், அதாவது இந்த சிப்ஸ் பேக்கெட்டு, லேஸு, குர்குரே, நம்ம டெய்லி சாப்பிட்ற பிஸ்கெட் பேக்கெட்டோட பிளாஸ்டிக், இதெல்லாம் வந்து தடை செய்யப்படலை. அது எதுக்கு, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, இது ஏதாச்சும் சதியா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய போராட்டம்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் பேக்கேஜிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மல்டி லேயர் பேக்கேஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபாரின் பொருட்களோட பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் இந்த ஒரு பேக்கெட் தான் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கடைகளில் வாங்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் போட்டு திருப்பி அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி விஷயத்த நாங்கள் முதல் தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இதை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இந்த மல்டி லேயர் பேக்கேஜிங்கில் வந்துட்டு நிறைய லேயர்ஸ் மூலமா இந்த பிளாஸ்டிக் உருவாயிருக்கு. ஸோ அதனால பெருசாக எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் தான், அதை தடை செய்கிறாங்க. ஆனால் இந்த மல்டி லேயர் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாதது, இதை வச்சுக்கலான்னு சொல்லியும் இதை தடை செய்யணும்னு சொல்லியும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வணிகர்கள்லாம் ரொம்ப பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. 6 காலமாகவே இதை பற்றின அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வணிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022
ரெண்டுல தான் தேசிய அளவில் பிளாஸ்டிக் பேன் நடக்க போகுது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே இவங்களெல்லாம் இதை ஸ்டாப் பண்ண சொல்றதுனால அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படுது. நிறைய வணிகர்கள் லோன் எடுத்து பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுற மெஷின்ஸையும் அதுக்கான பொருட்களையும் நிறைய பேர் செலவு பண்ணி வாங்கியிருப்பாங்க. இன்னும் அதுக்கான பலன் அவங்க பார்க்கல. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால், கொஞ்சம் கால அவகாசமும் கொடுத்து கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இதுக்கான ஹெல்ப் பண்ணால் நல்லாவே இருக்கும். இப்போ திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சோதனைக்கெலாம் ஆளுங்க போயிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கடையிலருந்துலாம் நிறைய நிறைய உள்ளே பதுக்கி வச்சுருந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் வந்து திருப்பி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஷாப்ஸ் அந்த மாதிரி ஸ்ரீகுமரன் அந்த மாதிரியான கடைகள்லேருந்துலாம் கிட்டத்தட்ட 200 kg பிளாஸ்டிக்கை திருப்பி பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே பண்ண அன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால வெறும் வார்னிங்கோடு விட்டுட்டு அதுக்கான ஃபைன் எதுவும் வாங்காமல் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இதுக்கான ஃபைன் எல்லாம் திருப்பி கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் அப்படின்னு அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் சைட்லேருந்தும் பப்ளிக்கும் வணிகர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான கால அவகாசம் கொஞ்சமாவது கொடுத்துருக்கணும். இது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நடக்கிறதுனால இது ரொம்பவே கஷ்டம், எங்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிற பிரச்சனையில் நிறைய இடங்களில் இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்து தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 15 இடங்கள்லேருந்து 21 டன் அளவுக்கு பிளாஸ்டிக்கை சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஸ் பண்ண முடியாத பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைகளில் கொடுக்குற பிளாஸ்டிக் கேரி பேக்ஸு, பிளாஸ்டிக் கப்பு, தட்டு, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் மாதிரியே வெளிவர நிறைய கிளாத் பேக்ஸ்லாம் இருக்குது. அதில் சில பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான பொருட்கள், அப்புறம் இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் கவர்ஸ்லலாம் இருந்து வரது பார்க்க பாலிஷ்டான பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பிளாஸ்டிக் இருக்கும், அந்த மாதிரியான பேக்ஸு, இது எல்லாத்தையும் தடை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்த்தன் பாட்ஸ் அதாவது மண்பானைகள், அப்புறம் இந்த வாழை இலைங்க, இந்த லோட்டஸ் லீவ்ஸு, அதுக்கப்புறம் இந்த செராமிக் வேர்ஸு, அப்புறம் பேப்பரில் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பேப்பர் கப்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இதுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இதுக்கு பெருசாக எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் அவங்க இதுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு, அதாவது இந்த ஹார்ம்ஃபுல்லான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் தூக்கிட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம எம்என்சி கம்பெனி அதாவது ஃபாரின் கம்பெனிஸ்க்கெலாம் எந்த பாதிப்பும் இதில் கிடையாது. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊருக்கு வந்துட்டே தான் இருக்க போது, அதை நம்ம வாங்கிட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம ஊரில் இருக்கிற வணிகர்களுக்கு தான் இதனால் பெரிய பிரச்சனை, பெரிய பாதிப்பு. அதுக்காக அரசு இவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஏற்பாடையும் ஒரு வாழ்வாதாரத்தையும் பெட்டராக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். இதில் எம்என்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு யோசிக்கும் போது நிச்சயமாக இது ஜல்லிக்கட்டு மாதிரி இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சதி இருக்குமோ, அரசுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டதை ஒரு நல்ல விஷயமாக எடுத்துகிட்டு ஒரு முதல் ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கணும். இந்த பிளாஸ்டிக் பேன் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய டிஃப்ரெண்ட்டான கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான நிறைய நியூஸ்க்கு நியூஸ் டிஎம்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.